ஒரு 20 வயசு வரைக்கும் சின்ன பையன், ஒரு சின்ன பையன் வந்துட்டு ஒரு பொண்ணு மேல எந்த தொடர்பும் இல்லாம கல்யாணம்லாம் பண்ணிக்காம கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் அந்த பருவம், சரியா அறிவு ஞானம் தேடிக்கொண்டிருக்கும் அந்த சின்ன குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு 19-20 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த பருவம் வந்து பிரம்மச்சரிய பருவம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிரகஸ்தன் அப்படிங்கிற அந்த பருவம், அதுதான் கல்யாணமாகி இந்த உலக வாழ்க்கை வாழ்வது, வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, இதெல்லாம் கிரகஸ்தன். இன்னும் சொல்லணும்னா அந்த நாளிலேயே இந்த கிரகஸ்தன் அப்படிங்கிற பகுதி தான் ஒவ்வொரு மனுஷனுமே அதிகமாக இந்த உலகத்தில் வாழ்கிற பகுதியாக இருக்கும். பிரம்மச்சரியம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அடுத்து வாழ்க்கை ஒரு சிலர் இந்த கிரகஸ்தன்லேயே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதற்கு அடுத்து வந்துட்டு இந்த வனப்பிரஸ்தத்தை தொட்டுக்கொக்கணும் மாட்டாங்க, மேபி அதை அடுத்த பிறவியில் அடைவாங்க. அடுத்து மூன்றாவது கட்டம் வனப்பிரஸ்தம் அப்படிங்கிறது என்னென்னா, மனம் வந்து கொஞ்சம் வந்துட்டு சந்நியாசம் அப்படிங்கிறது 4வது ஸ்டேஜ். அதுக்கு முந்தின ஸ்டேஜுக்கு மனம் ப்ரிப்பேர் ஆகிடும். ப்ரிப்பேர் ஆகும்போதே கொஞ்சம் பொதுமக்களுக்கு தன்னுடைய ஞானத்தை சொல்ல வேண்டும் என்கிற அந்த பக்குவ நிலைக்கு வரும். நிறைய ஞானிகள் புத்தகம் எழுதுவார்கள், திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள், திருமூலர் எழுதிய திருமந்திரம், இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா வனப்பிரஸ்தன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நடக்கும். அதுக்கு அடுத்து சந்நியாசம் என்பது பொதுமக்களையும் கடந்து இந்த உலகத்தையும் கடந்து அவங்களுக்கு என்னென்னா, அப்போ வந்துட்டு என்னென்னா பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த கனெக்ஷன் வரும்போது இந்த உலக மக்கள் அதெல்லாமே வந்துட்டு அது என்னமோ ஒட்டவே ஒட்டாது, அது அதோடு கடந்து சந்நியாசம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இந்த 4வது ஸ்டேஜுக்கும் சரி, இந்த 3வது ஸ்டேஜு கூட சொல்லலாம், இந்த வனப்பிரஸ்தம், இந்த சந்நியாசம், இந்த 2 ஸ்டேஜுக்கும் உங்களுடைய மனம் வரும் பொழுது சகஸ்ரத்தில் இருக்கிற நரம்புகளை உங்களால் உணர முடியும், சரியா? இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். திருமூலர் வந்துட்டு இன்னொரு விஷயம் பாருங்கள், திருமூலருடைய நிறைய இந்த சகஸ்ரார்த்தத்தை நிறைய பாடல்களில் பாடியிருக்கிறார், திருமந்திரத்தில் நிறைய பாடல்களில் பாடியிருக்கிறார். அதில் 4வது தந்திரத்தில் திருமூலர் நார்மலாகவே சிவபெருமானை தான் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு, சிவபெருமான் எல்லா பாடல்களிலுமே சிவபெருமானை தான் சூப்பர் ஹீரோவாக சொல்லுவார். சக்தி பார்வதியை வந்துட்டு அவருக்கு துணை புரிகிற இன்னொரு சக்தியாகத்தான் சொல்லியிருப்பார். இதே திருமூலர் இந்த திருமந்திரத்தில் 4வது தந்திரத்தில் சகஸ்ரார்த்தத்தை பற்றி பேசும் பொழுது பாருங்க, இந்த இடத்தில் சக்தி இருக்கிறாள் என்றும் மூலாதாரத்தில் சிவபெருமான் இருக்கிறார் என்றும், அந்த சிவபெருமான் ஒவ்வொரு ஸ்தலமாக ஏறி 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 வந்து சக்தியை அடைகிறார் என்றும் பாடுகிறார். அப்போ சிவபெருமான் தான் அந்த ஒவ்வொரு தளத்திலும் இருந்தும் வந்து இந்த இடத்துல வந்துட்டு சிவபெருமானும் சக்தியும் சேர்ந்த பொழுது அவர் பொழிகிற அந்த உணர்வு, அதுதான் அந்த சகஸ்ரார ஸ்தலத்தில் ஏற்படுகிற உணர்வு என்று திருமூலர் சொல்கிறார். அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று, இந்த சகஸ்ரார ஸ்தலம் உணர்ச்சி யார் யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு வயது கடந்தாலும் இளமையாகவே காட்சியளிப்பார்கள். அதனால தான் நான் இந்த உரையை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பாடல் ஒன்று பாடியிருந்தேன், பிண்டத்தில் உற்ற அப்படின்னு. அந்த பாடல் முடியும் போது என்ன வரும்னா, அந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, சகஸ்ரம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாதர்கள் பெண்களே பார்த்து மயங்குற அளவுக்கு உங்களுடைய உடம்பு இருக்கும், உங்களுடைய அந்த காயம் என்றால் உடம்பு, உங்களுடைய அந்த நற்காயம் பார்த்தா பெண்களே கண்டு வியக்கிற அளவுக்கு உங்களுடைய உடம்பு இருக்கும் என்றால் என்ன அர்த்தம் என்றால், எனவே சகஸ்ரஸ்தலம் ஆக்டிவேட் ஆகி இருக்கும் பொழுது நீங்கள் மிக மிக இளமையாக காட்சியளிப்பீர்கள். ஆனால் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் இளமையாக இருப்பவர்கள் அனைவருக்கும் சகஸ்ரஸ்தலம் ஆக்டிவேட் ஆகிருக்கும் அப்படின்னா சொல்ல முடியாது. ஆக நான் என்ன 50 வயசு ஆயிடுச்சு, நான் இன்னுமே ரொம்ப சின்ன பையன் மாதிரி, சின்ன பெண்மணி மாதிரி இருக்கிறேனே, அப்போ எனக்கு சகஸ்ரம் ஆக்டிவேட் ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது வேற இது வேற. சகஸ்ரம் ஆக்டிவேட் ஆன அத்தனை பேரும் இளமையாக இருப்பார்கள். இளமையாக இருக்கிற அனைவருக்கும், அதாவது முதுமை நிலையிலும் இளமை காட்சி அளிக்கும் அனைவரும் சகஸ்ரம் தொட்டிருப்பார்களா என்பது ஒரு சந்தேகத்திற்கான விஷயம். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன், பிந்து என்பது சிவபெருமான், நாதம் என்பது சக்தி. இந்த பிந்து நாதத்தை அடைகிற அந்த பயணம் தான் குண்டலினி சக்தி, மூலாதாரத்திலிருந்து சகஸ்ரத்திற்கு செல்கிற பயணம். இந்த பயணம் எவ்வளவு நேரம் ஆகும் என்றால், நீங்கள் பிரம்மச்சரியனாக, கிரகஸ்தனாக, வனப்பிரஸ்தனாக அல்லது சன்னியாசியாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் கிரகஸ்தனாக இருந்தீர்கள் என்றால், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் என்றால், கீழிருந்து மேலே இந்த பயணம் எனக்கு சகஸ்ரத்தை தொட்டு விட்டது அப்படின்னு நீங்கள் அதை உணர்வதற்கு நீங்கள் கிரகஸ்தனாக இருந்தீர்கள் என்றால் 10-12 வருடங்கள் குறைந்தது ஆகும். நீங்கள் இன்னைக்கு நீங்கள் மூலாதாரத்தில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அது மூலாதாரத்துலேருந்து சுவாதிஷ்டான மணிப்பொருளத்துலேருந்து மேலே மேலே ஒவ்வொன்றா ஆக்டிவேட் ஆகி நீங்கள் அப்படி ஒரு மகானாக மாறி
உங்கள் சகசராரம் வந்துட்டு உங்களுக்கு வெளிப்படைவது, உங்களுக்கு உணர முடிவது 10-12 வருடம் ஆகும். வனப்பிரஸ்த, நான் சன்னியாசியை பற்றி பேச விரும்பவில்லை, பிரம்மச்சரியனுக்கும் இது நடக்கவே இயலாத ஒரு விஷயம். சன்னியாசி என்றால் அவர் நிச்சயமாக சகசரத்தை தொட்டவராக இருப்பார். வனப்பிரஸ்தனாக நீங்கள் இருக்கும் பொழுது குறைந்தது 5-6 வருடங்களுக்குள் உங்களால் உங்களுடைய அதாவது திருமண வாழ்க்கை எல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு வனப்பிரஸ்தனாக அந்த அந்த காம ஈடுபாடு எல்லாம் இல்லாமல் நீங்கள் அல்லது திருமணத்தை இல்லறத்தை முடித்துவிட்டு நீங்கள் துறவியாக அந்த நிலைக்கு நீங்கள் வரும்பொழுது அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் பயிற்சி பண்ண மூலாதாரத்துலேருந்து சகசராரத்துக்கு வர்றதுக்கு ஒரு 5 வருஷத்தில் உங்களால் தொட்டுவிட முடியும். இந்த விஷயத்தை சொல்லி நான் உங்களிடம் முடிப்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய உண்மைத்தன்மை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நான் சொன்னேன் தெரியுமா, 3 மாத காலம் இடைவெளி விட்டு ஒரு சில இடங்களில் நான் சென்று அந்த பெரிய மகான்களிடம் நான் கேட்டுவிட்டு வந்தேன் என்று. சகஸ்ரார் அனுபவங்கள், எனக்குள் ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் எல்லாம் உண்மையான சகஸ்ரார அனுபவங்களில் 1% தான் என்று நான் இந்த 3 மாத காலத்திலும் சரி, அவர்களிடம் நான் பேசுவதிலும் சரி நான் புரிந்து கொண்டேன். 1% தான் எனக்குள் சகஸ்ரார அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது எனும் பொழுது நானும் இன்னும் நீள் பயணம் செல்ல வேண்டி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை ஆன்மீகத்தில் இப்பொழுது ஒரு பகுதியில் நான் நின்று கொண்டு உங்களிடம் நான் பேசி கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் செல்ல வேண்டிய பயணம் நிறைய இருக்கிறது. அடுத்த 5 வருடத்தில், அடுத்த 10 வருடத்தில் இப்பொழுதே சொல்கிறேன், நான் நிச்சயமாக நான் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் என்னுடைய கோல், என்னுடைய அந்த நோக்கத்தோடு தான் நான் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்த 10 வருடத்தில் இந்த வீடு, என்னுடைய வேலை, இந்த பேராசிரியர் உத்தியோகம், இந்த ஆடை அனைத்தும் என் கையில் இருக்காது. நான் ஒரு கோவணம் கட்டிய ஒரு ஆண்டியாக நான் காட்டுக்குள் இருப்பேன். அப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும், பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து சக்திகளுடைய வழிநடத்தலும் எனக்கு வேண்டும் என்பதனால் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு சின்ன ஆன்மீகவாதி என்பதனால் சகசராரத்தை 1% தொட முடிந்தது. அந்த அனுபவத்தை தான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் என்பதால் இன்னும் வருடங்கள் செல்ல 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 என்னுடைய சகசரார அனுபவங்கள் அதிகமாகும் பொழுது ஒருவேளை முடிந்தால் உங்களிடம் நான் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்கிறேன். அந்த நிலையில் யூடியூப் என் கையிலேயே இல்லாத நிலையில் நான் வேறெங்கோ ஒரு இடத்தில் இருந்தேன் என்றால் அது எப்படியாவது உங்களை வந்து அடைவதற்கு அல்லது உங்களை வேறு ஒரு மூலமாக நான் அதை கடத்துவதற்கு முயற்சி செய்வேன் என்கிற இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இந்த குண்டலினி என்கிற இந்த பேருரையில் சகஸ்ராரம் என்கிற ஒரு மிகப்பெரிய பதிவை செய்து முடித்த ஒரு மகிழ்ச்சியில் உங்களிடமிருந்து நான் விடைபெறுவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி விடைபெறுகிறேன். இன்னும் குண்டலினியை நான் முடிச்சிடல. அடுத்த பதிவில் இந்த குண்டலினியை எழுப்புவது எப்படி, நான் எப்படி எழுப்பேனே, நான் எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணேன், அதில் எனக்கு என்னென்ன ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளாக நிறையா கிடையாது. இதெல்லாம் 20-30 நிமிட பதிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவ்வளோலாம் கிடையாது, ஒரு 5-6 நிமிஷத்தில் நான் அடுத்த பதிவு நான் சொல்ல போகிறேன். குண்டலினியை எழுப்புவது எப்படி, இது அடுத்த பதிவு.